முருகன் சார், இப்போ இன்றைக்கி உங்கள் பிரச்சாரத்தில் சிவகங்கையில் பேசும்போது, ஆமாம் சார், யார் நம்ம பா சிதம்பரம் சொல்கிறார், இது முஸ்லீம் என்ன சொல்கிறாரு, இது முஸ்லீம் வீக்கை சுற்றி காட்டும், தலித்துகளை சுற்றி காக்கும், ட்ரைபல் மக்களை சுற்றி காட்டும், கிறிஸ்தவர்களை சுற்றி காட்டும், மதச்சார்போடு சுற்றி காட்டும். நாங்கள் அதெல்லாம் கவலைப்படலை, நீங்கள் சொல்வதற்கு காரணம் இல்லைங்கிறாங்க. இப்போ என்ன பியாக்கிறோம்னு சொன்னால், எலெக்ஷன் வர்றதுக்காக எப்படியும் ஜெயிப்பதற்கு எதையும் சொல்லணுங்கிற மாதிரி அரசியல் கட்சிகள் வந்துட்டாங்களா அப்படிங்கிற ஒரு மோசமான ஒரு சூழல் காணப்படுகின்றது. எல்லா இடங்களிலும் சாதி மத இந்த மாதிரியாக போலரைஸ் பண்ணுறது இன்ஸ்டிகேட் ஆப்ரேஷன் டு பி கண்டினியூ. வி ஹவ் பீன் வாட்சிங் இந்தியன் கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன, இப்படி தான் போயிட்டுருக்கு சார். உலக அரங்கில் இந்தியாவுக்குள்ள சிறப்பு பெருமையே என்ன தெரியுமா, மதசார்பற்ற நாடு என்ற அந்த ஒரு முத்திரை தான் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு இதாக இருக்குது. அது வந்து நம்ம சுதந்திரத்துக்கு அப்புறம் வந்து சுதந்திரத்தின் பொழுது யார் இஸ்லாமிக வந்து அந்த மதத்தின் மீது அதிக ஆர்வம் உடையவர்கள் யார் யார் தனியாக போய் தன் மதத்துக்காக ஒரு கண்ட்ரியை உருவாக்கணும் அப்படின்னு நினைச்சவங்கெல்லாம் பாகிஸ்தானுக்கு போயிட்டாங்க. எல்லாம் போயாச்சு போயாச்சு. அதையெல்லாம் தாண்டி நாங்கள் இந்துக்களும் நாங்களும் ஒன்று தான், நாங்கள் எல்லாம் ஒன்றாக வாழ்வோம், ஒன்றாக போராடினோம், வெள்ளையனை எதிர்த்து போராடினோம், சிறைக்கு போனோம், கஷ்டங்களை அனுபவித்தோம், இப்போ சுதந்திரம் அடைந்திருக்கிறோம், இந்த சுதந்திரத்தில் இந்தியாவிலே இருந்து நான் இந்துக்களோடு இணைந்து வாழ தயாராக இருக்கிறோம் என்று சொன்ன அந்த குரூப் மட்டும்தான் இஸ்லாமியர்கள் இங்கே இருக்காங்க. அவர்கள் அன்றையிலிருந்து இன்று வரையில் இந்த நாட்டினுடைய எல்லா இதுலேயும் பங்கெடுத்தவர்கள் தான். அதை நாம் பிரித்து பார்க்க கூடாது. மத ரீதியாக நான் இந்து கடவுளை கும்பிடுறேன், இஸ்லாமிய கடவுளை நம்பிக்கை 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 அவ்வளவுதான் தீவிர. மற்ற எல்லாத்துலயும் என்ன மாப்பிள்ள, தஞ்சாவூர் மாவட்டத்தில் போனீங்களா, என்ன என்ன மாமா என்ன மாப்பிள்ள உட்காருங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு. இப்ப இந்துக்கள் முஸ்லீம்கள் ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன். இப்ப நம்ம திருச்சி ஜமால் முகமது கல்லூரியினுடைய ஓனரும் பொன்முத்துராமலிங்க தேவரும் பங்காளிகள் ரெண்டு. ஆமா, இன்னைக்கு அவருடைய படத்தாங்க வச்சிருக்காங்க. அப்ப அவங்க இந்தியர்காரர்களா அல்லது பாகிஸ்தான்காரர்களா? சார், நீங்க இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் வந்து இந்துக்களும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இணைந்து வாழ்வது போல் எங்கும் பார்க்க முடியாது. இல்ல, இந்தியா முழுவதும் அளவுக்கு உறவினர்களாகவே அது தமிழ்நாட்டை மட்டுமே முத்துராமலிங்கத்தின் காலத்தில இருந்து. சரி, பாகிஸ்தான் காரங்க இருக்கிறாங்கல்ல, அவங்க யாரும் இல்லை, ஜாட் சமூகம் தான் பாகிஸ்தான். இந்திய நாட்டினுடைய அந்த ஒன்றுபட்ட கலாச்சார பல கலாச்சாரங்களை உள்ளடக்கியது, உள்ளடக்கி உலகத்திலேயே எந்த நாட்டுக்கும் இல்லாத பேர் இந்தியாவுக்கு இருந்தது. எல்லாரும் மதித்தார்கள். 101 நாடுகளுடைய தலைவராக இந்திரா காந்தி இருந்தார், நேரு அதை உருவாக்கினார். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான். இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்கறது, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பேசிக்கிட்டு இருக்கோம், கலாச்சாரம் பண்பாடு. இப்போ மிக அதிகமாக ஒரு ஹீட் வேவ் மாதிரி இன்றைக்கி இப்போ எலெக்ஷன் பிரச்சாரத்தில் மோடி அவர்கள் இதை சொல்கிறதுக்கான காரணம் என்னப்பா? இப்போ எலெக்ஷனோட நம்ம இதை பொருத்தி பார்க்கலாம் சார். நீங்கள் பெரும்பான்மை மக்களை ஒருங்கிணைப்பது ஒன்று தான் சார் அவர்களுடைய லட்சியம். சரி, வேற ஒன்றும் இல்லை. அவர் தான் 10 ஆண்டுகளை சிறப்பான சாதனை பண்ணியிருக்காரு. காங்கிரஸ்னால அவர்கள் சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக பாருங்கள் என்னென்ன திட்டங்களை சொல்லுகிறார்கள், என்னென்ன வாக்குறுதிகளை கொடுக்கிறார்கள். சிறுபான்மை மக்களுக்கென்றே இருக்கக்கூடிய கட்சி காங்கிரஸ். எனவே வந்து நான் உங்களுக்காக நான் தான் இருக்கிறேன், உங்களை காப்பாற்றுவது நான் தான், எனக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்காமல் கேட்பதுதான் அவருடைய ஒரே காரணம். வேற ஒன்றும் இல்லை, சொல்லுவதற்கு அவர்களிடம் ஒன்றும் இல்லை. நீங்கள் மதத்தை பிரித்து பிரித்து பார்த்தே 10 ஆண்டு காலம் ஆண்டு விட்டார்கள். ஆனால் இப்பொழுது நிலைமை வேறாக இருக்கிறது. இப்பொழுது மக்கள் ஓரளவு புரிந்து கொண்டு என்ன நிலைமை வேற இருக்கு, நிலைமை வேறாக இருக்கிறது என்ன வேற இருக்கு? அதாவதுங்க, நீங்க நீங்க இந்து முஸ்லீம் இந்த மத வேறுபாடை காட்டுவதாக சொல்லி சரி, நீங்க இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை சீர்குலைத்து விட்டீர்கள். சரி, இந்த நாட்டினுடைய எல்லா விலைவாசி உயர்வு. சரி, நீங்க கேஸ் வந்து 400 ரூபாய்க்கு வித்தது 1000 ரூபாய்க்கு விக்குது. சரி, நீங்க நிலைமை வேறுங்கிறீங்க, கேஸ சொல்றீங்க, எல்லாத்தையும் சொல்றீங்க. மக்கள் ஓரளவு வரக்கூடிய எல்லா கருத்து கணிப்புகளும் பிஜேபி வருமா 400 வருமா இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறாங்களா? அப்ப மக்கள் அதுக்கெல்லாம் கூட்டணி 40 இடங்களிலும் வெற்றி பெறும் என்று எல்லா கருத்து கணிப்பு சொல்லுது. அது ஒரு கட்டமைப்பு தான். எல்லா கருத்து கணிப்பு தமிழ்நாட்டில் சொல்ற மாதிரி ஏன் வட இந்தியாவை சொல்ல மாட்டேங்குது? வட இந்தியாவினுடைய ஊடகங்கள் வேறு, தமிழ்நாட்டினுடைய பத்திரிகைகளா இருக்கட்டும், ஊடகங்களா இருக்கட்டும், ஊடகவியலாளர்களா இருக்கட்டும், ஐயநாதன் போன்றவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. நேர்மையும் நியாயத்தையும் எடுத்து சொல்லக்கூடியவர்கள். அவர் ஒன்றும் பெரிய எங்களுக்கு ஆதரவாளர் கிடையாது. ஆனாலும் கூட நியாயத்தையும் தர்மத்தையும் உண்மையான நிலையை வந்து எடுத்து மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நினைக்கிற ஊடகவியலாளர்கள் இங்க இருக்கிறாங்க. அங்கே அப்படி இல்லை, நார்த் இந்தியால இல்ல இல்ல, அவன் அப்படியே சாஞ்சுவான் சார். நீ எதிர்க்கிறவனை எல்லாம் அடிச்சு கொண்டுட்டீங்கடா. சரி, நீ எதிர்த்தவனை எல்லாம் ஒன்னும் தற்கொலை பண்ணிக்குவான், இல்லைனா அவனை போட்டு தள்ளிடுவான். இங்க கர்நாடகத்துல பத்திரிகையாளர் எல்லாம் அவன் போட்டு தள்ளலையா, வீட்டு வாசல்லையே? அது மாதிரி வந்துங்க, நீங்க உங்களுடைய அடக்குமுறையினால்
நியாயமாக பேசக்கூடிய பத்திரிகையாளர்களை கூட நீங்கள் வந்து அவன் நமக்கு ஏன் வம்புங்கிற அளவுக்கு அவன் ஒதுங்குகிற அளவுக்கு இன்னைக்கு அங்கே உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். ஆனால் மக்கள் மனநிலை இன்றைக்கு அறிவிக்கப்படாத ஒரு எமர்ஜென்சி இருப்பதாக மக்கள் நினைப்பதாக நான் கருதுகிறேன். எப்போ எனவே வந்து அவர்கள் வந்து எப்படியாவது இந்த தேர்தலில் வந்து மோடியை தோற்கடிக்கவில்லை என்றால் பிற்காலத்தில் பெரிய உபரீதங்களை சந்திக்க வேண்டியிருக்குமோ என்ற ஒரு அச்சம் ஒரு பயம் இன்னைக்கு மக்கள் மத்தியில் இருப்பதாக நான் அறிகிறேன். அதனால் வந்து ஒரு மௌன புரட்சி வடநாட்டில் ஏற்படும் என்று நான் நம்புகிறேன். அவர்கள் சொல்லுவது போல 370 எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. மிஞ்சி மிஞ்சி போனால் 200-250 இடம் அவங்க வர்றதே மிகப்பெரிய கடினமாக இருக்கும் என்று சில கருத்து கணிப்புகள் சொல்லுகிறது. அது உண்மையாக இருக்கும் என்று நம்புகிறேன். எப்படி இந்திரா காந்தி தோத்து விடுவார் என்று எவனும் சொல்லவில்லை, எந்த கருத்து கணிப்பும் சொல்லவில்லை. ஆனால் மிகப்பெரிய படுதோல்வியை சந்தித்தார். 77 பார்த்தோம்ல அன்னைக்கு வந்து ஏங்க ஜார்ஜ் பெர்னாண்டஸ் சிறையில் இருந்துகிட்டு 3 லட்சம் ஓட்டில் ஜெயிச்சாருங்க. அது மாதிரி நிலைமையெல்லாம் புரட்சியெல்லாம் ஏற்பட்டுச்சு. இன்னைக்கு அதுக்கப்புறங்க இந்திய சுதந்திரத்துக்கு அப்புறம் ரொம்ப பாதுகாப்பாக இந்தியா நேரு சாஸ்திரி இந்திரா காந்தி இருக்கிற வரையில் ஒரு பாதுகாப்பாக இருந்தது. அதுக்கப்புறம் எப்போ தெரியுமா 2002 எப்பொழுது குஜராத்தில் வந்து நீ கலவரத்தை உருவாக்கிய ஆயிரக்கணக்கான பேரை நீங்கள் கொன்று குவித்தீர்களோ அதுக்கப்புறம் இந்தியாவில் இஸ்லாமிய மக்களுக்கும் கிறிஸ்தவ மக்களுக்கும் ஒரு பயம் வந்து விட்டது. இன்றைக்கு குஜராத்தில் இருக்கிற முஸ்லீம்கள்லாம் பயந்து நடுங்கி போய் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அமைதி அப்படி காலம் நேரமும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அமைதியா குஜராத்தில் எல்லாம் வந்து இன்னைக்கு இஸ்லாமிய மக்களே எங்களுக்கு தான் ஓட்டு போடுறாங்கன்னு கூட இன்னைக்கு பிஜேபி சொல்லுது. அது உண்மை அல்ல. அவர்கள் பயந்து நடுங்கி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலை இந்தியா முழுவதும் வந்துவிடும். இப்பொழுது ஐயனா அவர்கள் சொன்னது மாதிரி வந்து இன்னைக்கு உத்தரப்பிரதேசம் எத்தனை நிகழ்ச்சி, ஏன் அவன் சாப்பிட்றது கறியை சாப்பிட்றான், மீனை சாப்பிட்றான், அவன் கத்திரிக்காய் சாப்பிட்றான், அவன் பிரியம். உன் வீட்டில் கறி இருந்துன்னு சொன்னால் அவனை அடிச்சு கொள்றதுங்கிறது எந்த வகையில் நியாயம், எந்த ஒரு நியாயம்? ஏங்க நம்ம வந்து உலகம் பூரா வாழ்ந்து கொண்டிருக்கிறோங்க, உலகம் பூரா வாழ்கிறோம். எந்த நாட்டில் இது நடக்குதா? சாப்பிட்ற சாப்பாட்டுக்காக ஒருத்தர் அடிச்சு கொள்ற கொடுமை இந்தியாவை தவிர உலகத்தில் எந்த நாட்டிலாவது நடந்திருக்கிறாங்க? அதை காங்கிரஸ் சொல்லி காட்டிருக்கு. உடம்பு அவர்களை பொறுத்தவரது, உடை அவர்களை பொறுத்தது, காதல் அவர்களை. சிறுபான்மை மக்கள் என்பவர்கள் நாம் பெரும்பான்மை 80% இருக்கிறோம்னா அவங்க எல்லாம் சேர்த்தாலே 10, 15, 20 தான். சரி, அதை வந்துங்க அவங்களை நாம் சேஃப்டியாக 80% இந்துக்கள் இருந்தாலும் நம்மளை அவர்கள் பத்திரமாக பாதுகாத்து நம்ம வாழ்க்கையை ஓட்டி செல்வார்கள் என்ற நம்பிக்கையோடு தான் இந்த இஸ்லாமிய மக்களும் கிறிஸ்தவ மக்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை அச்சப்படுத்துவது, அவர்களை பயமுறுத்துவது என்பது எளிதான காரியம், ஆனால் அதை செய்யக்கூடாது. அவர்கள் நம்பிக்கையோடு இந்தியாவில் வாழ வேண்டும். இந்த மக்கள் நம்ம சகோதரர்கள், நம்மளை பாதுகாப்பார்கள் என்ற நம்பிக்கையை ஊட்டுவது தான் இந்த தேர்தல் அறிக்கை. அந்த தேர்தல் அறிக்கையை வந்து கொச்சைப்படுத்தி சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக பல கோரிக்கைகள் பல உத்தரவாதங்கள் வந்திருக்கிறது. எனவே இந்த நாட்டை பிளவுபடுத்த போகிறார்கள். இந்தியாவை ஒரு நாளும் பிளவுபடுத்த முடியாது. யாராலும் பிளவுபடுத்த முடியாது. இந்த விஷயங்கள்லாம் தாண்டி எப்படி இருக்கு களம், எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லுங்க. அதாவது இந்தியா கூட்டணி என்று ஒன்று உருவாகும் பொழுது ஒரு மிகப்பெரிய பலமான கூட்டணி எதிர்கட்சியில் உருவாயிட்டுங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. அதுக்கப்புறம் நிதிஷ்குமார் அந்த பக்கம் இழுக்கப்பட்ட பிறகு ஆக போயிடுச்சு இந்தியா கூட்டணி அப்படின்னாங்க. அப்புறம் வந்து பிஜேபிக்கு ஏதோ ஒரு தன்னம்பிக்கையை உருவாக்குறது மாதிரி ஒரு சூழ்நிலை போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் என்ன நடந்தது, கிட்டத்தட்ட இந்த 7.5 லட்சம் சிஏஜி அறிக்கை, 7.5 லட்சம் கோடி சிஏஜி அறிக்கை கொடுத்த பிறகு அது ஒரு பிரபலமாகி மோடியினுடைய அரசாங்கத்தின் மீது மிகப்பெரிய அவநம்பிக்கை மக்கள் மத்தியிலே உலக நாடுகள் மத்தியிலேயே வந்துவிட்டது. உலக நாடுகளிலேயே இவர் தான், இதுதான் பெரிய ஊழல் என்று சொல்லுகிற அளவுக்கு அந்த 7.5 லட்சம் கோடி ரூபாய் ஊழலுங்கிறது பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருந்தது. அது போயிட்டு இருக்கும்போது தேர்தல் பத்திரம் அது வந்து நேரடியாக வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் நல்ல பெரிய கூட்டம் வைத்தது. எஸ்பிஐயை வந்து நீங்கள் அதனுடைய டீட்டெயிலில் குடியான்னு சொன்னால் 20 நாள் டைம் வேணும்னா, 20 நாள் இருக்குப்பா, நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்குள்ளே கொடுன்னா அதுலேயும் சரியாக கொடுக்கல. மறுபடியும் கூட்டு வச்சு இல்லை இந்த வருஷம் இதெல்லாம் வந்து சரியாக கொடுக்கல, மறுபடியும் நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ளே கொடுன்னு மறுபடியும் கேட்டு 3 தடவை கூட்டு வச்ச பிறகுதான் ஓரளவுக்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் மக்களுக்கு தெரியும். சரி, இதெல்லாம் சாமானிய மக்களுக்கு தெரியுமா? தெரியும். சாதாரண மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பது தான் எதிர்கட்சியினுடைய வேலை. வேலை செய்யலை நீங்க? இல்லை, அதெல்லாம் நல்லா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், அதெல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. அதெல்லாம் போன பிறகு இப்பொழுது இந்த குட்டுகளுக்கு மத்தியில் பிஜேபிக்கு கொஞ்சம் திணற அளவுக்கு வந்த பிறகு இப்ப எங்களுடைய தேர்தல் அறிக்கை என்பது மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்கிறது. ஏனென்றால் ஏற்கனவே 10 ஆண்டு கால மன்மோகன் சிங் ஆட்சியில 54,000 கோடியை மாணவர்களுடைய கல்விக் கடனை தள்ளுபடி செய்த ஆட்சி, 71,000 கோடி விவசாய கடனை தள்ளுபடி பண்ண ஆட்சி,
என்ன 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை கொண்டு வந்து கிட்டத்தட்ட இந்தியாவில் 20 கோடி மக்களுக்கு வந்து வாழ்வாதாரத்தை கொடுத்த கட்சி. இது மாதிரி பல சாதனைகளை பண்ணிய 400 ஆக்க போறங்கறீங்க. ஆமா, நாங்க எங்க ஆட்சி காலத்துல 420 ரூபாய் 430 ரூபாய் இருந்தது. அப்ப 350 இது இப்ப வந்து நீங்க அத 1000 ரூபாய் ஆக்குனதுனால சாதாரண குடும்ப பெண்களுக்கெல்லாம் மிகப்பெரிய துன்பத்தை கொடுத்து விட்டார்கள். இன்னைக்கு பெட்ரோல் டீசல் போடாம இருந்து எதுவும் நடக்காது. பெட்ரோல் டீசல் விலையை குறைத்தாலே விலைவாசி குறைந்து விடும். அது மிகப்பெரிய காரணமாக அமைந்திருக்கிறது. இது ஒவ்வொருத்தரும் பாதிக்கப்பட்டிருக்கான். அதன் பெரிய ஆளோ சின்ன ஆளோ ஏழையோ பணக்காரனோ எல்லோராலும் பாதிக்கப்படுவது பெட்ரோல் டீசல் விலை. இந்தியா கூட்டணி இப்பொழுது வெற்றி பெற வேண்டும் என்றாலோ 300 சீட்டை நீங்க பிடிக்கணும்னா உங்கள்ட்ட பிதா மகனாக என்ன சொல்ல போறீங்க? என்ன கருத்தை மக்கள்கிட்ட கொண்டு? நிச்சயமாக தென்னிந்தியாவில் நாங்கள் வந்து குறைந்தது 120 இடங்களிலே வெற்றி பெறுவது உறுதி செய்யப்பட்டிருக்கு. மீதி உள்ளதுல எத்தனை மீதி இருக்கிறது? அங்கே வந்து 150 இடங்கள் வந்தால் நாங்கள் கிட்டத்தட்ட மெஜாரிட்டிக்கு வந்துடலாம். 150 இடங்கள் நிச்சயமாக வட இந்தியாவில் பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது. ஏன்னா நீங்க ஊபி பீகார் பீகாரை கூட சொல்ல முடியாது, ஊபி மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் அந்த 4 ஸ்டேட்டை தான் பிஜேபி நம்பிக்கொண்டிருக்கிறது. அதனுடைய ஹையஸ்ட் இடத்தையெல்லாம் போனட்டு பிடிச்சிட்டாங்க. அதை விட அதிகமான இடங்களை அங்கே வெற்றி பெறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆமாம், அது அந்த அந்த அளவுக்கு ஹை லெவலில் வந்தாச்சு, அது முடிஞ்சு போச்சு. அப்போவே அந்த 303லாம் இருந்தாங்க. இப்போ வந்து அதை விட ஒன்று தாண்டி போயிட போகிறது. இப்போ இந்த இப்போ பிஜேபி டிக்ளைன் ஆனால் அந்த 303லேருந்து இறங்குமா 370லேருந்து நிச்சயமாக 200லேருந்து 230 இடங்களுக்குள்ளே தடுமாற்றத்தில் பிஜேபி வரும் என்று நாங்கள் கணிக்கின்றோம். எங்களுடைய கூட்டணி நிச்சயமாக 270 தாண்டி விடும் என்ற நம்பிக்கையோடு போய் கொண்டிருக்கிறோம். தேர்தலுக்கு பின்னால் பல இயக்கங்கள் பிஜேபிக்கு பயந்து கொண்டு ஆதரிப்பதாக சொல்லி கொண்டிருக்கக்கூடிய பல இயக்கங்கள் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக வருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது. இப்பொழுது பயந்துகிட்டாங்க, நிறைய வேலை இருக்கு உட்கார்ந்து பேசுறதுக்குங்கிறீங்க. ஆமாம்.